சட்டவிரோத நடவடிக்கைகளில் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தாலும் மனம் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு சிலர் தான். ஆனால் நாங்கள் மனம் திருந்தி வாழ முயற்சி பண்ணாலும் ஒரு சில காவலர்கள் அதற்கு தடையாக இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உன் மேலே பொய்கேஸ் போடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலர் மிரட்டினதாகவும் அதற்கான ஆதாரங்களோடு நீதிமன்றத்தை பாதிக்கப்பட்டவர் நாடியிருக்கார். அவருடைய பின்னணி என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முன்னாள் குற்றவாளியை பிடித்து வைத்துக் கொண்டு அவரை விடுவிப்பதற்காக உறவினர்களிடமிருந்து போலீசார் 2 லட்சம் ரூபாயை வாங்கும் காட்சிகள் தான் இவை. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன் 2008 முதல் 2013 வரை இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவாகின. திருந்தி வாழ நினைத்த இவர் கடந்த 5 ஆண்டுகளாக திருப்பூர் குமரன் கல்லூரி பகுதியில் சொந்தமாக வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக எந்த குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடாத நிலையில் கடந்த 2 தேதி இவரது ஒர்க் ஷாப்பிற்கு வந்த 3 பேர் வெளியில் இருந்த ஒரு வாகனத்தில் வற்புறுத்தி ஏற்றியுள்ளனர். அதன் பிறகு நடந்ததை கூறுகிறார் கோவிந்தராஜன். இப்ப கரூர்லேருந்து கடந்த 2 தேதி போலீஸ்காரங்க வந்து என்னை அடித்து தூக்கிட்டு போய் 2 லட்சம் பணம் கொடு, இல்லைன்னா வந்து 20 கிலோ வெள்ளி காணாமல் போயிருக்கு, 142/2018 இந்த வழக்கில் உன்னை சேர்த்துருவேன், இல்லைன்னா 2 லட்சம் பணம் கொடு, வாழ்க்கையை அழிச்சிடுவேன், மனைவி குழந்தை எதையும் விடமாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அங்கும் இங்குமாக கடன் வாங்கிய 2 லட்சம் ரூபாயை கொடுப்பதற்காக கரூர் பசுபதிப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் நெப்போலியனை நேரில் சந்திக்கின்றனர் கோவிந்தராஜின் உறவினர்கள். காவல் நிலையத்தில் உயர் அதிகாரிகள் இருந்தபோது சீருடை அணியாத மற்றொரு காவலர் கோவிந்தராஜின் உறவினரிடமிருந்து பணத்தை வாங்கி எண்ணி வைத்தார். பணம் கொடுத்த விஷயத்தை வெளியில் சொன்னால் மேலும் நெருக்கடி அதிகரிக்கும் என்று எச்சரித்து போலீசார் அனுப்பியுள்ளனர். இந்த செய்தி வெளியில் கசிந்ததையடுத்து கோவிந்தராஜுக்கு போலீஸ் தரப்பில் இருந்து நெருக்கடி அதிகரித்துள்ளது. இதையடுத்து அவர் மனித உரிமைகள் அமைப்பு, நீதிமன்றம் உள்ளிட்ட சட்ட அமைப்புகளுக்கு தன்னை காப்பாற்றும்படி கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதலமைச்சருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் லோக்கல் மாவட்ட கலெக்டருக்கும் எல்லாருக்கும் நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லி என்னுடைய மனைவியை வச்சு இந்த நடந்த சம்பவங்களையும் இது மேலும் என் மேலே இந்த மாதிரி பொய் வழக்கு வராமல் என்னை வாழ விடணும்னு சொல்லி நான் மனு அனுப்பியிருக்கேன். மொத்தம் 18 பேருக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் வந்து நான் கேட்குறது என் பணத்தை கூட நான் திருப்பி கேட்கல, நல்ல முறையாக வாழ விடுங்க, தவறு பண்ணால் தப்பு எனக்கு தண்டனை கொடுங்க, திருந்தி வாழும்போது என்னை வாழ விடுங்க, 3 குழந்தை என்னை நம்பியிருக்கு, என்னால் தான் என் ஃபேமிலி இது பண்ணி, ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு கண் வேறு இல்லை, என்னை தயவு செஞ்சு வாழ விடுங்க, அந்த போலீஸ் மேலே நடவடிக்கை எடுங்க, இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். சட்டம் தங்கள் கையில் உள்ளது என்பதற்காக போலீசார் அத்துமீறுவது அவர்கள் மீதான மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இழப்பதற்கே வழிவகுக்கும். கோவிந்தராஜின் கோரிக்கையை சட்ட அமைப்புகள் கண்டு கொள்ளுமா?